அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, ஆகஸ்ட் மாத ராசி பலன். தனுசு ராசி நேயர்களே, இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு அதி அற்புதமான மாதமாக அமைகிறது. காரணம் என்னன்னா, தனுசு ராசியை பொறுத்தவரையிலும் நாலு பக்கமும் அதுக்கு உதவ, எவ்வளவு பெரிய குடும்பம்லாம் நம்ம பார்த்துட்டோம். சாமி, நீங்க இப்படி சொல்றீங்களே. ஆமா, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன், நாலு பக்கமும் முத ஒரு பெரிய குடும்பம், ஒரு பாரம்பரியமான ஒரு மூணு தலைமுறையா அவங்க வந்து ஒரு மீடியா லைன்ல ஒரு மூணு தலைமுறையா இருக்கிறாங்க. அவங்க ஃபேமிலியில ஒரு ப்ராப்ளம். அதே போல சினிமா துறையில ஒரு பேர் சொன்னாலே தெரிஞ்சக்கூடிய வகையில ஒரு மூணு தலைமுறையா அவங்களும் இருக்காங்க. அவங்க அண்ணன், அவங்க அப்பா, பெரியப்பா, அது மாதிரி ஒரு சினிமா துறையில ஒரு பெரிய குடும்பம், அவங்க சில பிரச்சனைகள். அப்போ தனுசு ராசியை பொறுத்த வரையில நாலு பக்கமும் ஒரு பக்கம் சனி பகவான், ஏழரை சனி, இன்னொரு பக்கம் ராகு பகவான், ராகுடைய தொந்தரவு, அதே போல கேது பகவானுடைய மூணு பத்து மூணு பதினொன்னுடைய பார்வை, குரு பெயர் ராகு கிட்ட மாட்டிக்கிறது, இப்படி நாலு விதமாக தனுசு ராசிக்கு பிரச்சனை. ஆனா இதெல்லாம் யாரும் மனசுல எடுத்துக்கிறதே இல்லை. கண்ணை முடிந்து தனுசு ராசிக்கு நல்லது நடக்கும், சூப்பரா இருக்கும், மறுமையா இருக்கும். இப்ப இவ்வளவு கிரகங்கள் பார்க்குதே, இந்த கிரகங்களுடைய பாதிப்புகள் அந்த தனுசு ராசிக்கு எப்படி இருக்கும்னு யாரும் அனலைஸ் பண்றதே இல்லை. கண்ணை மூடிக்கிட்டு நல்லா இருப்பீங்க, சூப்பரா இருப்பீங்க, ஜெயிப்பீங்க அப்படின்னே சொல்லிட்டு போயிருக்கீங்க. அப்ப உண்மையை சொல்ல வேண்டும் என்று சொன்னால், தனுசு ராசி அன்பர்களே, உங்களுடைய பிரச்சனைகள் விலகக்கூடிய, படிப்படியாக விலகக்கூடிய மாதம். இன்னும் சொல்ல போனால், மாற்றங்கள் நிறைந்த மாதமாக, மாற்றங்கள் நிறைந்த அல்லது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. தனுசு ராசி நேயர்களே, சரி, தொழில்துறைகள் எப்படி சாமி இருக்கும், பிசினஸ் எப்படி இருக்கும்? பொதுவா இந்த ஆகஸ்ட் மாதம் வருமானங்கள் நிறைந்த வருமானம் இருக்கும். நல்ல கவலையே பண்ணாதீங்க, கை நிறைய சம்பளம் கிடைக்கும். காரணம், வருமானம் நல்லா இருக்கும், ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும். நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், அது ஒரு ஃபுட் இண்டஸ்ட்ரியா இருக்கலாம், பெரிய கார்பரேட் நிறுவனமாக இருக்கலாம், மினரல்ஸ் அந்த தாது பொருட்கள் அந்த பிசினஸ் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், கனிம வளங்கள், அதே போல டிரான்ஸ்போர்ட், ஹோட்டல் இண்டஸ்ட்ரி, லார்ஜஸ்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரி, கேட்டரிங் சர்வீஸ், அதே போல பேங்க் செக்டர்ஸ், ஃபைனான்ஸ் செக்டர்ஸ், ஷேர் மார்க்கெட், ஸ்டாக் மார்க்கெட், கோல்டு பிசினஸ், மெயினா பொருளாதாரம் சார்ந்த தொழில் செய்யக்கூடியவர்கள், விவசாயிகள், மெயினா அதை சொல்ல முடியல. தனுசுக்கு ஒன்பதாவது வீட்டுல செவ்வாய் பகவான் அஞ்சு கூடையவன் ஒன்பதுல உட்கார்ந்து இருக்கிறார், ஒரு அற்புதமான மாதம். ஐந்தாம் அதிபதியாக வரக்கூடிய செவ்வாய் பகவான் ஒன்பதிலே அமைந்திருக்கிறார். அப்ப விவசாயிகள், பூமி சார்ந்த தொழில் செய்யக்கூடிய, ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க, பில்டர்ஸ், பெரிய பெரிய கட்டுமான தொழில் நிறுவனங்கள், பெரிய பில்டர்ஸ், ஒரு இருநூறு வீடு, முன்னூறு வீடு, ஆயிரத்தி இருநூறு வீடு ஒரே இடத்துல கட்டுறது, டெண்டர் பிசினஸ் பண்ணக்கூடியவங்க, ரோடு கான்ட்ராக்டர், பெரிய பெரிய பிரிட்ஜு கட்டுறது, மால் கட்டுறது, ரோடு கான்ட்ராக்டர், அல்லது பாலங்கள் கட்டக்கூடியவர்கள், அப்போ பூமி சார்ந்த தொழில், அதே போல எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிசினஸ் செய்யக்கூடியவர்கள், ஏற்றுமதி இறக்குமதி, ஃப்ளவர்ஸ், வெஜிடபிள்ஸ், ப்ரொவிஷன்ஸ், கார்மெண்ட்ஸ், லெதர், இன்னும் நிறைய ப்ராடக்ட்ஸ். அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில்துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களை இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும். அதே போல ஸ்கூல் செக்டர்ஸ், ஸ்கூல் வச்சு நடத்தக்கூடியவங்க, காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், பெரிய பெரிய காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ப்ரொஃபசர்ஸ், டீச்சர்ஸ், இப்போ உங்களுக்கு எல்லாமும் இருக்கக்கூடிய மறைமுகமான பிரச்சனை, வேலை செய்யற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவை எல்லாமும் விலகும். அதே போல கால்நடை பண்ணைகள், பண்ணைகள்லாம் வச்சு நடத்தக்கூடியவங்க, கால்நடை பண்ணை, தீவன பண்ணைகள், அதே போல முட்டை பண்ணைகள், கோழி பண்ணைகள், நிறைய மில்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, காட்டன் மில், ரைஸ் மில், ஆயில் மில்ஸ்,
அப்போ நீங்க எந்த தொழில் செய்பவராக ஆடிட்டராக இருக்கலாம், அது டாக்டராக இருக்கலாம், ஒரு அட்வொகேட்ஸாக இருக்கலாம், ஆடிட்டராக இருக்கலாம், மார்க்கெட்டிங், ஃபார்மா, டீச்சர்ஸ், அப்போ அரசு அதிகாரிகள், காவல்துறை அதிகாரிகள், இராணுவத்தில் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள், சினிமா துறையை சார்ந்தவர்கள், மீடியா துறையில் இருக்கக்கூடியவர்கள். அப்போ தனுசு ராசி என்பவர்களே, நீங்க எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான், தொழில் துறையை பொறுத்தவரையில், பிசினஸை பொறுத்தவரையில இந்த மாதம் ஆகஸ்ட் மாதம் தொழில் சிறப்பா இருக்கும், லாபங்கள் அதிகரிக்கும். மஞ்சக்குடியவன் ஒன்பதிலேயே உட்கார்ந்து பாக்யஸ்தானத்தில் பாக்யாதிபதியோடு இணைகிறார், ரொம்ப சிறப்பு. அப்ப பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அவை விலகும். அண்ணன் தம்பிங்க பிரச்சனை, அக்கா தங்கிங்க பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, சித்தப்பா பெரியப்பா அப்பா அம்மா, சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், வரவு செலவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் நிச்சயமாக தனுசு ராசி அன்பர்களே அந்த பிரச்சனைகள் முடியும். அதே போல வழக்கு இருக்கு, ஒரு கேஸ் ஓடுது, நமக்கு வரண சமயம்ல நம்ம குடியிருக்கிற இடமே நமக்கு பறிப்பாயிடும். ஸோ அந்த மாதிரியான வழக்கு வம்பு தும்பு ப்ராப்ளம் இருக்குமே ஆனால் அவையும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதே போல மெயினா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், பண நெருக்கடி, அரசியல் நெருக்கடி, தொழில் நெருக்கடி, வேலை செய்கிற இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மனக்குழப்பம், மன பயம், செய்வினை கோளாறுகள், மந்திர மாந்திரிக தோஷங்கள், வசியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை, குடும்ப உறுப்பினர்கள் பிரிந்து செல்வது அல்லது ஒத்துருக்கு ஒத்துரு பிரிஞ்சு இருக்கிறது, பேசாமல் இருக்கிறது, வருத்தப்பட்டு இருக்கக்கூடியது, மன வருத்தங்கள், இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குமேயானால் அவையெல்லாமும் விலகுவதற்கு வாய்ப்புகள் உண்டு தனுசு ராசி நேயர்களே. இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும். கண்டிப்பா தனுசு ராசி நேயர்களே வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், அது உள்நாட்டு வேலையோ வெளிநாட்டு வேலையோ, கவர்மெண்ட் ஜாபோ, பிரைவேட் ஜாபோ, எதுவாக இருந்தாலும் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும், நல்ல முன்னேற்றம் ஏற்படும் தனுசு ராசி நேயர்களே. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா குடும்பம், கணவன் மனைவி ஒற்றுமை, இந்த குடும்பம் கணவன் மனைவி ஒற்றுமை இவையெல்லாம் பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அதான் சொல்லிட்டு அந்த வசியம் செய்வினை கோளாறுகள் நிறைய பிளாக் மேஜிக்ல நிறையவே இருக்கு. ஸோ அந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்குமா சரியா, மனக்குழப்பம், ஹெல்த் இஷ்யூஸ், தொடர்ந்து உடம்பு சரியில்லாமல் போறது, அடிபடுறது, இதெல்லாம் சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னாக்கா கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸ், என்கொயரிஸ், அந்த மாதிரியான கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் அதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் படிப்படியாக தான் குறையும். அப்போ கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் குறையும் தனுசு ராசி அன்பர்களே. நிறைய வேலை வாய்ப்புகள் உருவாகும், உள்நாட்டு வேலை, வெளிநாட்டு வேலை அதெல்லாம் கிடைக்கும். அதே போல தொழில் செய்யக்கூடிய இடத்துல கடைகள் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஷோரூம்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், அவங்க எல்லாருக்குமே அவங்க பிசினஸ் சிறப்பான முறையில இருக்கும். பொதுவா தனுசு ராசிக்கான மொத்த பலனையும் ஒரு 10 நிமிஷத்துல சொல்லணும் அப்படிங்கிறது முடியாத விஷயம், அது உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு சப்போர்ட் பண்ணுது உங்களுக்கு. அப்போ எனக்கு இது நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா அதுக்கு உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் பேசும். ஸோ உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு உங்களுடைய வளமான எதிர்காலத்தை, நிலையான எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன். ஜெய் வரா.